உன்னுக்கே அவனை யாரும் தெரியும். வலுக்கடைமையில் சத்திக்கிட்டு போனான். திரு பார்த்திபன் அவர்களுடைய இரவின் நிழல் என்கிற அந்த திரைப்படத்தை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அற்புதம். அற்புதமாக அமைந்திருக்கிறது. எல்லா பாத்திரங்களும் அற்புதமாகவே அமைந்திருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் இந்த திரைப்படம் ஒரு அற்புதமான திரைப்படம். ஒரு நிகழ்ச்சியில், ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒரு பெண்மணி உங்ககிட்ட கேட்டாங்க, அப்பாவை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களான்ட்டு. மிஸ் பண்ணாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு ஆரம்பிச்சிங்க. அவரை நான் ரொம்ப அதிகமாக மிஸ் பண்ணுறேன். எனக்கும் அவருக்குமான தொடர்பில் முத முதல்ல அவரை நான் வாழ்த்தி பேசுறதுங்கிறது வந்து சூரியனை கேட்டு ஆர்ச்சரியை கடிக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு தடவை சொன்னேன். அது ஒரு மிகப்பெரிய என்னுடைய பேச்சில் சிறப்பான பேச்சாக இருந்தது. இப்போ நீங்கள் அமைக்கவிருக்கிற அந்த பேனா சிலை முத முதல்ல திரு விஜயகாந்த் அவர்கள் தலைவராக இருக்கும்போது கலைஞருக்கு என்ன பரிசு கொடுக்கலான் போது அந்த பேனா யோசனை என்னுடைய யோசனைங்கிறது இதுவரைக்கும் நான் பண்ண கிரியேட்டிவிட்டியில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதே மாதிரி கிருக்கல்கள் ஃபங்க்ஷனில் ஒரு 10,000 புத்தகத்தை மேடையில் வச்சுட்டு அவரை நான் தான் மேலே கூப்பிட்டு போனேன். அப்படியே தழுதழுக்க மிகுந்த மகிழ்ச்சியோடு ஏற்றிக்கிட்டாரு. என்னுடைய வாழ்க்கையில் சிறப்பான விஷயங்கள் பூரா, அதை நான் தேசிய விருது பெற்றதோ தமிழக அரசு விருது பெற்றதோ கலைமாமணி விருது பெற்றதோ அது எல்லாமே அவருடைய காலத்தில். அதனால் எனக்கும் அவருக்குமான அந்த நட்பை வந்து நான் அடிக்கடி நட்புன்றது அவருடைய வாழ்த்து. இதுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கி நீங்கள் வந்தது மகிழ்ச்சி. நீங்கள் அப்புறம் நேரம் கிடைக்குமோ அந்த புத்தகம் படிங்க. ஆ, சரி.